சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்களுக்கு சேவை செய்யும் விதமாக தொண்டு சேவை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலில் நான் நுழைய போகிறேன், மக்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க, நிச்சயமாக உங்களுக்காக நான் நல்லது செய்வேன்னு சொன்னார். ஆனால் அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவரால் அரசியலுக்குள்ளே நுழைய முடியலை. இது ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் மிகப்பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. மக்களால் தாங்கி கொள்ளவே முடியல. நம்ம தலைவர் வந்து அரசியலில் என்ட்ரி கொடுப்பார், நிச்சயமாக அவர் சிஎம் ஆவார், அந்த வெற்றியை எதிர்நோக்கி எல்லா மக்களும் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்களை வந்து கைவிடலை. அவங்களுக்காக தொண்டுகளும் சேவைகளையும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரியாமல் தான் பண்ணுறாரு. எத்தனையோ ஹீரோக்கள் தெரிஞ்சு நான் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெளியே எதையும் விமர்சனம் பண்ணதே இல்லை. வெளியே வந்து நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன், நான் இவ்வளோ பண்ணேன், நான் மக்களுக்காக வாழறேன், மக்களுக்காக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னது கிடையாது சூப்பர் ஸ்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே மக்களுக்காகவே இருந்துட்டு இருக்காரு இன்றைக்கு வரைக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், அதில் ஏழை எளிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாக மருத்துவம் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம் பக்காவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ டெக்னீஷியன்ஸ், எத்தனையோ கலைஞர்கள், எத்தனையோ ஹீரோஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சி பெரிய ஆளாக வராங்க. சில பேர் எங்கே போகிறாங்கன்னே தெரியல. அவங்கள எல்லாருமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் விதமாக ஒரு புது இயக்கம் ஒன்று தொடங்க போகிறாராம். அந்த இயக்கத்தின் மூலமாக திறமையுள்ள நடிகர்கள், திறமையுள்ள இயக்குநர்கள், திறமை வாய்ந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலம் அவர்களை வந்து ஆதரித்து முன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யோசிச்சிருக்காராம். ஆரம்ப காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. 500 ரூபாய் தான் அவருக்கு வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டது, அதை வாங்கிறதுக்கு கூட நடையாக நடந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, சாமானிய மக்களும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு வரணும், அவங்களுக்கும் கனவுகள் ஆசைகள் எல்லாமே இருக்கும். நான் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் கிடையாது, நடிப்பு திறமை கொண்டு உலகத்தில் சேவை மனப்பான்மை கொண்ட அனைவருமே சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் சூப்பர் ஸ்டார் பண்ணுறது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரும் ஊக்கமாக மாறியிருக்கு. இதனால் சூப்பர் ஸ்டார் ஒருபடி மேலே போனாரே கண்டி என்றைக்குமே கீழே தாழ்ந்து போல. நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட இந்த சேவை மனப்பான்மை தொண்டுகள்லாம் எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒடிசும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒடிசு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.